அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ வீட்டிலிருந்தே வேலை செய்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த நிச்சயமாக 100% ஜெனியூனான ஒரு ஜாப் இது. தவறாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இப்போவே இந்த வேலையில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்குண்டான நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கும் அந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்தெந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது, இதையெல்லாம் இந்த பதிவில் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு இது. செவ்வாய் பகவான ஆட்சி வீடாகவும் சந்திர பகவான நீசமாகவும் ராகு கேதுக்களுக்கு உச்சமனையாக கொண்ட வீடு தான் இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று 8வது இடமான அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது ராசி அதிபதி 8ல் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது 11க்குரிய லாபாதிபதியும் போய் 12ல் மறைஞ்சிருக்கார். 10க்குரியவரும் போயிட்டு 12ல் மறைஞ்சிருக்காரு. அப்போது ஏதாவது ஒரு குழப்பங்களை உங்களுக்கு கொடுக்கும். வேலையில் குழப்பம், லாபங்கள் சரியாக வரல, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த மாத பிற்பகுதியில், அதாவது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி 7ஆம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் போய் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே சமயம் நவம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து அந்த குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து வலுவா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 11க்குரிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் உங்கள் ராசியில் இருக்கும் காரணத்தினால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். அப்போது முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். உங்கள் எண்ணத்தை தெளிவுபடுத்திக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 1 தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து செஞ்சாலே உங்களுக்கு வந்து எந்தவித குழப்பமும் பிரச்சனைகளும் வராது. 2க்குரியவன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வக்கரம் பெற்று 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக இருந்து அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்க மற்றவங்க பேச்சுக்கு போகாதீங்க, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள், ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்தை வளர்த்துக்க பாருங்கள், எந்த ஒரு டீலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரெண்டு பேருமே உக்காந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தாலே பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவதில்லை. அதே மாதிரி இந்த நவம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறமா 2க்குரியவன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகி எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் வாக்கு இது வரைக்கும் பலிதமாகலை அப்படின்னா 4 பேர் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து. 3க்குரியவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காரு. அப்போது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது எதிர்மறை பலன்களை கொடுத்துருப்பாரு. நண்பர்களால் தொல்லைகளை கொடுத்துருப்பாரு. சகோதர சகோதரிகளாலேயும் சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. உங்களுடைய முயற்சியெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இப்போது இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்புறக்கூடிய ஒரு அமைப்பு இது. அப்போது இதை செய்யணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஆழமாக முடிவெடுத்து நீங்கள் செஞ்சாலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது. இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகிறது. அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறைகளில்
கம்யூனிகேஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது அதிகமாக இருந்தாலுமே வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறைக்கு சொந்தக்காரரான அந்த புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே அமரப்போகிறாரு. அதே மாதிரி குருவுடைய பார்வையும் அவருக்கு படும் காரணத்தினால இந்த மாதம் அந்த நவம்பர் 14 தேதிக்கு அப்புறமா வந்து தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகிறது, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி 4 சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக 3 பாவகத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது நிலம் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் விற்பனையாகலையோ, அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கணிசமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 5 சொல்லக்கூடிய குரு பகவான் 5 இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். அப்போது உக்ரமாக இருக்கும் காரணத்தினால சின்ன சின்ன தொந்தரவுகள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த நவம்பர் 24 தேதிக்கு அப்புறமா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலக போகிறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கவங்களுக்கு நவம்பர் 24 தேதிக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்தியாக இருக்கும். குழந்தைகளுடைய உடல் நலத்துலேயும் இப்போதைக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த மாதம் 24 தேதிக்கு அப்புறமா எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அடுத்து 6 சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று 8 இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போது கடனை வளர்க்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அப்போது அந்த எதிரிகள் யாருன்னு நீங்கள் இனம் கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எந்த விஷயத்தையும் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி இருக்கும். அதனால் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இந்த மாதத்தில் வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படியும் நீங்கள் வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக அமைச்சிக்கிட்டு தான் இந்த வேலையிலேருந்து மாறணுங்கிறத ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து 7 சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா 12 பாவகமான விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது சிலருக்கு திருமணத்தில் தடைகளை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய வரன்களை பார்த்துருப்பீங்க, செட் ஆகாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 24 தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் சுத்தமாகவே விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். பல பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு அது எல்லாமே விலகக்கூடிய அமைப்பை உருவாக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்காகவோ அல்லது உங்கள் வீட்டிலையோ சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி காதலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு கூட இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து புதுசாக 2 திருமணம் செய்யறதுக்கான எண்ணங்கள் உங்கள் மனசில் ஆழமாக வரும். அதை செயல்படுத்தவும் செய்வீங்க. சரி, 8 பாவகத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் வந்து 12 பாவகத்தில் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது திடீர்னு ரொம்ப நாளாக வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். 9 பாவகத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தகப்பன் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல பல அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த நவம்பர் மாதம் 24 தேதிக்கு அப்புறமா. அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இறுதியில் பிரகாசமாக இருக்குது. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு வந்து பிரார்த்தனைக்காகவும்
யாத்திரை செல்லக்கூடிய அனுகூலங்களும் இந்த மதத்தில் இருக்குது. அதே சமயத்தில் வந்து போதனைகள் செய்யக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தொழிலில் இருக்கவங்க, அதாவது கன்சல்டன்சி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு, மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு, தரகு கமிஷன் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து நல்ல ஒரு உத்வேகம், நல்ல லாபம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். பத்துக்குரியவன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் வந்து 12 பாவகத்தில் மறைஞ்சிருக்கார். அப்போது வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம மாறிடலாமாங்கிற எண்ணங்கள் கூட சிலருக்கு அதிகமாகவே தோன்றும். ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய அந்த நவம்பர் 16 தேதிக்கு அப்புறமா பத்துக்குரியவன் உங்கள் ராசியிலேயே வந்து அமரும் காரணத்தினால நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வேலை 11 பாவக அதிபதி உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து அந்த 11 இடத்தின் அதிபதியையும் கூட அந்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்போது குரு வக்கர நிவர்த்தி பெற்று பார்க்கும்போது நிச்சயமாக நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும். எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து குரு பகவானுடைய பார்வை 11 பாவகத்துக்கு படும் காரணத்தினாலையும் இயற்கையாக அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக உங்களுக்கு எந்தெந்த தொந்தரவுகளெல்லாம் இருந்ததோ, எந்தெந்த விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் இருந்ததோ, என்னென்ன சங்கடங்கள் இருந்ததோ அது எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நவம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை, நவம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் அனைத்து விதமான சுப காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் 11 தேதி மாலை 6:17 மணியிலிருந்து நவம்பர் 12 முழுவதும், நவம்பர் 13 தேதி முழுவதும், நவம்பர் மாதம் 14 தேதி காலை 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரெகுலராக ரூட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். புதிய முயற்சியில் இறங்கிறது, புதுசாக காரியத்தை ஆரம்பிக்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் சமயத்தில் இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐப்பசி மாதம் 21 தேதி, அதாவது நவம்பர் மாதம் 7 தேதி சந்திர பகவானுடைய ஜெயந்தி நாள், அதாவது சந்திர பகவானுடைய பிறந்த நாள். அதனால் யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்குதோ, சந்திர புத்தி நடக்குதோ, யாருக்கெல்லாம் மனக்குழப்பம் இருக்கோ, அவங்க நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள், காரிய தடைகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி ஐப்பசி மாதம் 30 தேதி, அதாவது நவம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருது. அன்றைய திதியில் பார்த்தீங்கன்னா கால பைரவர் சென்று வழிபடும்போது உங்கள் உடம்பில் இருந்த பிரச்சனைகள், நோய்கள் இது எல்லாமே விலகக்கூடிய தன்மை உண்டாகும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் கடன்கள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கடன்களை குறைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும், அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.